ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவதாக நிற்கக்கூடியது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏன்னா குரு பயிற்சி சனி பயிற்சின்னு பார்த்துட்டு இருந்தது, செவ்வாய் பயிற்சின்னு பார்க்கறதுக்கான காரணம் வந்து அதனுடைய டியூரேஷன் தான். ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசிக்கு நகரக்கூடியது, ஆறு மாதம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அப்போ கிட்டத்தட்ட அரை வருஷம் உட்கார்ற மாதிரி, அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாகிடுது இல்லையா. ஸோ அந்த வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்வு அதாவது நகர்வு வந்து மகரத்தில் போய் உச்சமான நிலையில் நிற்கிறார். துலா ராசிக்கு ஏற்கனவே செவ்வாய் ரெண்டு கதிவதி ஏழு கதிவதி, ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம், ஏழாம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அல்லது மனைவியை குறிக்கக்கூடியது, கணவனை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான இடம், கூட்டாளிகள், அதே சமயத்தில் ஒர்க்கிங் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்னு எங்கெல்லாம் வருதோ எல்லாத்தையுமே வந்து அந்த செவ்வாய் தான் எடுத்துப்பார். அப்போது இந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல போய் உச்சமான நிலையில் நிற்கிறார். தனாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது யோகந்தானே. செப்பிய தனத்தில் அவன் தனியராய் அவர் கேள் ஒன்னன் ஒப்பிய லாபமானோர் உதயாதி தனக்கேழாகில்னு போறாகல. ஸோ அந்த வகையில் தனாதிபதி போய் நாலாம் பாவத்தில் உச்சமான நிலையில் நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ பொருளாதாரத்தை நல்லபடியாக விருத்தி பண்ணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அதுவும் குறிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நீண்ட நாள் கோர்ட்டில் இருந்துகிட்டு இருக்குனாக்கும் இப்போ அவங்களுக்கு தசாபுத்தி படியும் அந்த முடிகிறதுக்கான காலம் வந்துருச்சுன்னா இப்போ இந்த கோச்சாரத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த டைம். அப்போ செவ்வாய் உச்சமான நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குங்கிற மாதிரியான விஷயங்களில் போய் நிற்கிறவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான காலமும் உண்டு. அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகமாக உட்காந்துருக்கார், அதாவது தனாதிபதி போய் உச்சமாகி யோகமாக உட்காந்துருக்கார். அதனால் ஒரு பக்கம் சொத்தை விற்றுட்டு நான் இன்னொரு பக்கம் சொத்து வாங்கலாம்னு நினச்சிக்கிருக்கேன், அது ஒன்றும் அமையவே மாட்டேங்குதப்பா அப்படின்னாக்க இப்போ அமையும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறலாம். அதே சமயத்தில் வந்து நாங்கள் கட்டடம் கட்டலாம்னு இருக்கோம், வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரே மல்லுக்கட்டாக இருக்கப்பா, வீட்டில் சண்டை ஜல்லுமாவே கிடக்கு, எப்படினாலும் வீடு கட்டியான எவங்கிட்ட கடை வாங்கியாவது அப்படின்ற மாதிரியான எண்ணத்துலலாம் சிலர் இருப்பாங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கான டைம், நாலாம் இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருக்கார் இல்லையா, அப்போ வீடு கட்டுறதுக்கான டைம். அப்போ தொழில்துறையில் மேலே வர்றதுங்கிறது மட்டும் இல்லாமல் சொத்து சுகத்தில் மேலே வர்றதுக்கான நேரம். ஏன்னா என்னத்தை சம்பாரிச்சோம்னு சொல்லையில் கையை நீட்டி காமிக்கிறது கொண்டு வேணும்ல, நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது, நம்மளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு எடுத்து அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, ரிட்டையர்டான காலத்தில் அப்படி பெரிய கட்டடமெல்லாம் கட்டிட்டு இடுப்பில் கையை வச்சு அப்படி நிமிர்ந்து நின்று பார்த்தோம்னா நம்மளுடைய உழைப்பின் உயரம் என்னங்கிறது தெரியும். ஆனால் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு எப்படி அப்பா பார்க்குறது, நிமிந்தெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அதுவும் இடுப்பில் கை வச்சுலாம் நிமிந்து பார்க்க வேண்டியதில்லை, குத்த வச்சு உட்காந்து குனிஞ்சு பார்க்கணும், அவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்கா நாங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ முன்னேறதுக்கான காலம், அதுவும் சொத்து பத்து சம்மந்தப்பட்ட வகையில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வாசல் கட்டுறது வந்து நாங்கள் அப்புறம் கட்டிக்கிறலாம்னு நிறுத்தி வச்சுருந்தோம், அதை கட்டவே முடியல, அந்த ஒரு ரூம் எடுக்கணும்னு வச்சோமாப்பா அப்படியே நிற்கிது, இல்லாட்டி பிள்ளை கல்யாணம் பண்ணோம் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் மேலே மாடியில் ரெண்டு ரூம் போடலாம்னு நினச்சிக்கிருக்கோம், அது செய்கிறதுக்கு சரியான நேரமாக தாராளமாக செய்யலாம். சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பத்திரத்தெல்லாம் அடமான வச்சுத்தையும் வந்து தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வர்றதுக்கான டைம் இருக்கா, இருக்குது இப்போ. அதே மாதிரி செவ்வாய் பார்க்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது உச்சம் பெற்ற நிலையில் நின்று ஒரு நாலாம் பறவையாக பார்க்குறதுங்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. ஏழாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது யோகம். அப்போ கூட்டாளிகள் வலுப்பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எது உங்கதை விட காரணம் என்னென்னா, செவ்வாய் ஏழு கதிபதியாகி அவர் உச்சமாக நிற்கிறார்ல, அவங்க வந்து கூட்டாளிகள்லாம் உங்களை இழுப்பாங்க, எது பிஸ்னஸில் அவங்க சௌரியத்துக்கு உங்களை இழுக்கிறதுக்கான நேரம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு வலுவாக சொல்லலாம். தொழிலில் முன்னுக்கு வர்றதுங்கிறது வந்து கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தனி தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நல்லதொரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி வந்துடுவீங்கிற மாதிரியானதொரு அமைப்பும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியில் சொல்லலாம். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழு கதிபதி உச்சமாய் நிற்கிறதுங்கிறதுனால இப்போ வீட்டுக்காரம்மா சவுண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கேன், ஆம்பிளிஃபயரில் லேசாக அப்படி சவுண்டு ஏற்றின மாதிரி இருக்கேன். இப்போ தான் யோசனை வரும் சிலருக்கு, எங்கேயா சவுண்டு கூட இருக்கிற மாதிரி இருக்குது, கட்டின காலத்துலேருந்தே ஸ்பீக்கர் மாதிரியே கத்திக்கிருக்காயான்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகிறதுக்கான நேரம், இன்னும் ரெண்டு குழாயை எக்ஸ்ட்ரா கட்டின மாதிரி சவுண்டாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் கூடுதலான சவுண்டெல்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணேன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா உட்கார வச்சு பேசி சரி கட்டி போடலாம்னு நினச்சாக்கும் தலை கிருகிருன்னு சுற்றி கீழே விழுந்துறணுன்ற மாதிரியான கண்டிஷனுக்கு கொண்டு போயிடறேன். அதனால் கூடுமான வரைக்கும் வீட்டுக்காரன் மாட்டை அனுசரித்து போங்க. அதே இது பெண்கள் இருந்தீங்கனாக்க கணவர் வந்து அவருடைய டாமினேஷன் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும், ஜல் புல்லுன்னு தான் இருப்பார். ஏன்னா ஏழு கதிபதி உச்சம் அவர் தனது வீட்டையும் பார்த்துடுறாருங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கான அந்த ஒரு கால நேரம் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ராசியில் குரு உட்காந்துருக்கார், குரு உட்காந்துருக்கிற வரைக்கும் ஸ்பீடு கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும்
ரெண்டாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியானா இன்னும் சாஃப்டான ஒரு மனோநிலை வரும். ஸோ எந்த வகையிலையும் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா 1330வது குறள் திருவள்ளுவர் அருமையாக சொல்லி வச்சிருக்காரு இல்லையா, கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்றா. ஸோ அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் நாலாம் பார்வையாக வந்து ஏழாம் இடத்தை பார்க்குற மாதிரி செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார். இந்த பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுங்கிறதுனால துளாராசிக்காரங்களுக்கு போலீஸ், இராணுவம், மருத்துவத்துறை, அப்புறம் வந்து கட்டடத்துறை அதாவது சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டிசைனிங் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து இது அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ். ஏன்னா வந்து அந்த பத்தாம் இடம்ங்கிறது வந்து ஜலராசி, அதை செவ்வாய் பார்க்குறார். அதில் ராகு வேறு உட்காந்துருக்கிறார். அப்போ ரிஃபைனரியில் வேலை பார்க்குறவங்க, நேச்சுரல் கேஸில் வேலை பார்க்குறவங்க, ஆயில் அண்ட் கேஸில் வேலை பார்க்குறவங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ், இராணுவம் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றி பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குது. அதுலேயும் வந்து அந்த பொறுப்புகளுமே வந்து நிறையா சமக்கிற மாதிரி தான் இருக்கான், டென்ஷன் ஏற்றி விடுற மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் அந்த பத்தாம் பார்வையாக பார்க்குறார். ஆனால் அதே சமயத்தில் சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வலுவான வேலைவாய்ப்பு, தன்னுடைய திறமைகளை எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு இதை எடுத்துக்கிடலாம். எது பத்தாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ வலுவான அமைப்பு. அதே சமயத்தில் எட்டாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ பதினொன்றாம் இடத்தை பார்க்கல என்னாம்னா, இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த சொத்து பத்துக்கள் வந்து விலை கொஞ்சம் குறைச்சி விற்றாலும் விற்று போயிரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க அதிலிருந்து பெனிஃபிட் எடுக்கிறதுக்கான கால நேரம் இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த வகையில் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறனால மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடு இருந்தால், மூத்த சகோதரியோட கருத்து வேறுபாடு இருந்தால், அக்கா அண்ணன் கூட எல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானப்பா, முதல் காதில் வாங்கிட்டு பேசினா தானே சண்டை விடாமல் இருப்பாங்க, எங்கிட்டு பார்த்தாலும் சண்டையாத்தையும் போட்டுக்கிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த டைமில் அந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால மூத்தவங்க வந்து உங்களோட ஒத்து போகிறதுக்கான கால நேரமெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இதில் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இது அப்படியே பிளெயினாகவும் எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, செவ்வாய் வக்ரமாகிறப்ப பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கே. அப்போ எப்போ செவ்வாய் வக்ரமாகிறாரு, ஜூன் மாதம் எட்டாம் தேதி அவர் வக்ரமாகிறார். அதிலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் போகும். அப்போ ஜூன் 8லேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த டைமில், அதுவும் சந்திரனுடைய சாரம் வாங்கி அவர் வக்ரமாகிறதுங்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதே மாதிரி உணவுப் பொருள் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் சிக்கலான காலம் அந்த இந்த பீரியடு மட்டும், அந்த செவ்வாய் வக்ரமாகிற பீரியடு மட்டும். அதுக்கு முன்னும் பின்னும் நல்லாயிருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் செவ்வாய் வக்ரமாகிற காலத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக போகணுன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து தொழிலை விட்டுட்டு ஹெல்த் ரீதியாக தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா, ஆல்ரெடி நாளுக்கு அதிபதியான சனி ரெட்ராய்டில் தான் நிற்கிறார், வக்ரத்தில் தான் நிற்கிறார் கேது சார வாங்கி. அப்போது கேது வந்து உங்கள் ராசிக்கு எங்கே உட்காந்துருக்காரு, சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஏற்கனவே சனி வந்து வக்ரத்தில் போயிட்டுருக்காரு, அஞ்சாம் இதுனா நாலாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்த அதிபதியான சனி வந்து வக்ரமாகி கேது சாரம் வாங்கி போயிட்டுருக்காரு. அதுக்கு மத்தியில் வந்து செவ்வாய் போய் அந்த இடத்துல உச்சமாகிறாரு. அப்போ உச்சமானாக்கும் அவர் யோகமான பலன் செய்யணும், ஆனால் அவரும் வக்ரமாகிறப்ப பலன்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்போது, ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும். அதுலேயும் இன்னும் அதுலேயும் இன்னும் உள்ளே போங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தொல்லையான டைம் எப்போ வருதுன்னா, ஜூலை 13லேருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும், கிட்டத்தட்ட அட்மிஷன் டைம் அது. ஸோ அந்த டைமில் வந்து நிறையா அலைச்சல்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. படிப்பில் கூடுதலான கவனம் தேவை, படிப்புக்கான செலவுகள் கூடுங்கிற மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் வந்து துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் விரிவாக சொல்லலான்ற மாதிரியான ஒரு நேரங்காலமாக இருக்குது. அப்போது இந்த இதில் வந்து சுக்கிரன் வந்து வக்ரமாகிறதுங்கிறது வந்து அக்டோபர் மாதம்தான் வக்ரமாகிறார், அதுக்குள்ளே குருவும் பயிற்சி ஆகிடுவார், அதனால் சுக்கிரனுடைய வக்ரம் பாதிக்கப்படாது. ஆனால் அதே சமயத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து செவ்வாய் வக்ரமாகிறது, ப்ளஸ் ஆல்ரெடி சனி வக்ரத்தில் இருக்கிறதுங்கிறது, இந்த வக்ரங்கள் வந்து சம்மந்தப்படையில் தான் கொஞ்சம் தொல்லை கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லுது. அது எப்போது, ஜூலை 13லேருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் நடக்கிற டைம் தான் அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கான காலமும், ப்ளஸ் வந்து படிப்பு செலவுகள் கூடுறதுக்கான காலமுமாக இருக்கும். இந்த டைமில் இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் ஒதுக்குவாங்களா எங்களுக்கு அப்படின்னாக்க, இப்போ ஒதுக்கிறதுக்கான காலம் இல்லை, ஆனால் பின்னால் ஒதுக்கிறதுக்கான அமைப்பு வரும், இந்த டைம் மட்டும் இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். அப்போது மொத்தத்தில் பார்க்குறப்ப, ஓவராலாக பார்க்குறப்ப துலாம் ராசிக்கு வந்து அந்த வக்ரகாலம் தவிர்த்து மற்ற காலங்களில் வந்து
செவ்வாயினுடைய பெயர்ச்சி வந்து யோகமான பெயர்ச்சின்னே சொல்லலாம். ஏன்னா தனாதிபதியாக இருக்கிறதுங்கிறதுனால நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.